வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விக்னேஷ் ஆடியோஸ். இந்த பதிவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா, ஏவி ரிசீவரை பற்றி தான் பார்க்க போறீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒசூரை சேர்ந்த நண்பர். ஸோ அப்போ இதில் வந்து ஒர்க்கு நம்ம முடிச்சிட்டோம். இதில் ஒன்றும் பெண்டிங் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா மைக் போர்டு மட்டும் தான் நான் பண்ணோம், ரெடி பண்ணாமல் இருக்கோம். இதை வந்து மைக் போர்டு வந்து இனிமேல் தான் நம்ம இது டெஸ்டிங் முடிச்ச பின்னாடி தான் நம்ம வந்து மைக் போர்டு இதில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டை பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பேனல், நம்ம ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற அக்ரிலிக் பேனல் தான். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிடுற கிட்டு பார்த்தீங்கன்னா பிசிஎம் கிட்டு, ஜிடெக்கோட கிட்டு. நான் பெரும்பாலும் அதிகமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிடெக் கிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு, மேட் பிளாக் அண்டு ஷைனிங் பிளாக் நம்ம வந்து இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி டெமோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் போட்டு உங்களுக்கு வந்து ஆடியோ ரிசல்ட் வந்து காட்டியிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளூரே டிவிடி பிளேயர் பார்த்தீங்கன்னா ப்ளூரே டிவிடி பிளேயரில் சிவாஜி மூவி வந்து பிளே ஆகிட்டே தான் இருக்குது. போன பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிவிடியை பற்றியும் சிடியை பற்றியும் ஃபுல் வீடியோவும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி மூவி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சிவாஜி மூவி ஐயங்கார் சிடி போட்டு நம்ம வந்து இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நம்ம இப்போ ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஓவல் லெஃப்ட் ரைட்டு, இங்கே 4 inch JPL இது சரௌண்டு. முன்னாடி இருக்கிற ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா சென்டரில் கொடுத்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி இருக்கிற செட்டப் ஸ்பீக்கர் செட்டப் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லைன் கழட்டிவிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இல்லை, இப்போ வந்து சிவாஜி மூவி ஓடிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா என்கோடரு, நம்ம லாட்ரி என்கோடரு. ஸோ அப்போ அடிக்கும் போது ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர்னு அடிச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்கோடரு. பார்த்தீங்கன்னா வால்யூம் பார்த்தீங்கன்னா 18 point இருக்குது. இப்போ வந்து கோஎக்ஸல் 1 வந்து HDMI ARC சப்போர்ட்டோட இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இப்போ HDMI போர்டில் நம்ம டால்பி டிடிஎச் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா கோஎக்ஸல் சப்போர்ட் பண்ணோம். ஸ்டீரியோ மோடுன்றது நார்மலில் சப்போர்ட் பண்ணோம். HDMI 1.2 அப்படின்னு அழுத்தும் போது இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டு. நம்ம இப்போ வந்து நம்ம கோஎக்ஸ்லேயோ இல்லை டிஜிட்டல் அவுட்புட் நம்ம எது கொடுத்தோம்னாலையும் இது வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இது வந்து சப்போர்டு கண்ட்ரோலு, நம்ம எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றது தனிப்பட்ட முறையில் நம்ம சப் கண்ட்ரோல் வச்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம், சில நண்பர்கள் வந்து எனக்கு வந்து வீடியோவில் வந்து கமெண்டில் வந்து சொல்லியிருந்தீங்க, வாட்ஸ்அப்லேயும் சில பேர் சொல்லியிருந்தீங்க, எந்த அளவுக்கு நம்ம பட்ஜெட்டு போடுறோமோ அந்த அளவுக்கு குவாலிட்டி வரும். மெயின் விஷயம், நான் என்னோடய சேனலில் நான் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு நான் பட்ஜெட் போட்டு ஒரு ஆம்ப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான காசு மட்டும் கொடுங்க, எக்ஸ்ட்ரா எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இப்போ இந்த ஆம்ப் பார்த்தீங்கன்னா நண்பருக்கு நான் வந்து 25,000 போட்டினங்க, அதுக்கு உண்டான காசு மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸ்பீக்கர் செட்டப்பு தனிப்பட்ட முறையில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பட்ஜெட் எந்த அளவுக்கு நம்ம போகிறோமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ண முடியும், இல்லை அப்படின்னா பண்ண முடியாதுன்றது தான் ஒரு விஷயம். ரெண்டாவது, ஆம்பை குறித்து நீங்கள் மற்ற விஷயம் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நம்ம சில ஆம்பு ஆம்போட அந்த ரேட் ப்ரைஸை வந்து நம்ம ஓப்பனாகவே சொல்லிடுவோம். ஸோ அதில் எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பார்க்குறோன்றதை வந்து சில நண்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, அதிகமாக இருக்குது பட்ஜெட்டுன்ற மாதிரி ஒரு பேச்சு வருது. ரெண்டாவது, சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, டைம் பாஸ்க்கு பண்ணுறீங்க, அதெல்லாம் இதுக்கு மேலே பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவைப்படும், எனக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஏன்னா டைம், அதுக்காக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். இப்போ ஆம்புக்கு ஃப்ரண்ட்டை பார்த்துட்டீங்க, ஆம்புக்கு பேக் சைடு நம்ம பார்த்துடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆம்போட பேக் சைடு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சு, சப்புக்காக வேண்டி நம்ம கொடுத்துருக்குற சுவிட்சு பார்த்தீங்கன்னா கீழோடி மேலோடி வந்து ப்ரீக்கும் அண்டு சப்புக்கும் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு வோல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மைக் போர்டு வைக்கணும். இது இப்போதைக்கு நம்ம போடல. இது வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் கிட்டு. ஸோ இதில் தான் வந்து இப்போ ரன் ஆகிடுது. இது பார்த்தீங்கன்னா HDMI பார்த்தீங்கன்னா 4 HDMI 1 AH அவுட்புட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா HDMI 2 ரன் ஆகிட்டுக்குது. நம்ம டிவிடி பிளேயரில் பார்த்தீங்கன்னா HDMI ஆடியோ அவுட்புட்டு எடுத்து இங்கே இன்புட்டு கொடுத்துருக்கோம். இந்த HDMI பார்த்தீங்கன்னா நம்ம டிவிக்கு வந்துடுது. பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து ஓடிட்டு தான் இருக்குது. இது ஒரிஜினல் ட்ராக் அப்படின்றனால பார்த்தீங்கன்னா HDMI நம்ம இங்கே கனெக்ஷன் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக டிவியில் இருக்கிற ஆடியோ அவுட்புட் வந்து கட் ஆயிரும். சப்பு பார்த்தீங்கன்னா சோனி எக்ஸ்லோடு 12 inch இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓவல் சோனி ஒரிஜினல் ஓவல் வந்து 2 ஒர்க் ஆகிட்டு இருக்குது. சரௌண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த JBL ஓடிட்டு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா சென்டர் எனக்கு பின்னாடி இருக்கிற 6 inch யூஸ் பண்ணியிருக்கு. நம்ம ஏசி ஒயர் கூட 3-core ஒயர் எப்பயுமே, ஃபியூஸ் ஹோல்டர் எப்பயுமே நான் யூஸ் பண்ணுறது தான். இது பார்த்தீங்கன்னா எல்இடி சுவிட்சு, ஃப்ரண்ட்டில் இருக்கிற எல்இடிக்கு நம்ம வந்து கொடுத்துருக்குற சுவிட்சு. இப்போ நம்ம ஆம்புக்குள்ளே என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்துடலாம். ஆம்புக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம வந்து புது புதுசாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அது ஒரு எங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. விரைவில் வந்து புது புது மாடல்ஸ் எல்லாமே வந்துகிட்டே தான் இருக்கும்.
கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பதிவும் நீங்கள் பார்க்க போறீங்க. வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து ஆம்புக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு ஆம்புக்கு முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் தான். நாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா 30-30 10 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். 12-0 டூ ஆம்பியர், 0-12 டூ ஆம்பியர் கொடுத்துருக்கோம். ரெக்டிஃபிகேஷன் சபிக்கில் நாம 4 கேன் போடுற பிசிபி யூஸ் பண்ணியிருக்கேன். 35-10 மெட்டல் டயோடும் 10,063 கெப்பாசிட்டரில் நாம் வந்து சாம்கா ஒரிஜினல் நாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பவர் ஆம்ப் எல்லாமே பார்த்தீங்கன்னா குமார் ரேடியோட பவர் ஆம்ப் நாம் யூஸ் பண்ணியிருக்கோம். குமார் ரேடியோ நான் மேக்ஸிமம் அதிகமாக பெரும்பாலும் வந்து சில நண்பர்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பிரகாரம் தான் நம்ம எல்லாமே வந்து பண்ணுறோம். ஏன்னா சில நண்பர்கள் எனக்கு இந்த போர்டு தான் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ஆம்புமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த நண்பர் பார்த்தீங்கன்னா குமார் ஆடியோ போர்டு தான் எனக்கு ஃபுல்லும் வேணும் அப்படின்னாங்க. குமார் ஆடியோ போர்டே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 6 டிரான்சிஸ்டர் மௌனா போர்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். அது குமார்லே தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர். ஆனால் நம்ம சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்பெட்டுன்னு தான் சொல்லுவோம். இது வந்து 5200-1943 2AC சீரீஸில் இது வந்து டிரான்சிஸ்டர் தான். இது வந்து மாஸ்பெட்டு கிடையாது. நாம் சொல்லி சொல்லி அப்படியே பழகிட்டோம் மாஸ்பெட்டுன்னு. கீழே பார்த்தீங்கன்னா பிசிஎம் கிட்டு, மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிடெக்கோட HDMI போர்டு 4K அல்ட்ரா HDல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ மோட் எடுக்கல. நான் டேட்டா லைனில் வந்து டால்பி டிடிஎச் சப்போர்ட் பண்ணுற லைனை எடுத்து நம்மளோட பிசிஎம் கிட்டில் வந்து கோஎக்சல் 1 வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம கோஎக்சல் 1 அழுத்தினோம்னா இதில் இருக்கிற ஆடியோ வந்து வந்துடும். இப்போ வந்து HDMI வந்து 2nd பின்னில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து நான் ஜெம்டெக்கோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். பெரும்பாலும் நான் அதிகமாக வந்து ஜெம்டெக் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா DC-DC பக் கன்வெர்ட்டர் வந்து நான் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கூலர் ஃபேன் ஆர் ஃப்ரண்ட்டில் இருக்க LED-க்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு DC-DC பக் கன்வெர்ட்டர் வந்து இப்போதைக்கு ஸ்பேருக்கு வச்சுருக்கேன். அது ஃபியூச்சரில் வேணும்னா எதுக்குன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடிக்கு ஆம்புல இருக்கிற ஃபினிஷிங் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு லுக்காகவும் இருக்கும். ஃப்ரண்ட் ஆர் பேக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பேனல் தான். நாம் யூஸ் பண்ணுற அக்ரிலிக் பேனல் கூட அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ஷீட்டு தான் நம்ம எப்பயுமே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ எல்லா பதிவுலையும் நான் சொல்கிற ஒரு விஷயம் தான், தரமான ஒரு பொருளை நாம் பண்ணுவோம், தரம் இல்லாத பொருளை நம்ம வந்து பண்ண மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூவி ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம இதுலேருந்து டெஸ்டிங் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 18% இருக்கு. இப்போ நாம சவுண்ட் வைக்கலாம். ஒரிஜினல் அந்த 5.1 அந்த ஒரு 5.1 இது வந்து அக்யூரட்டாக வரும். HDMI-ல நீங்கள் போடும் போது அதோட ஆடியோ கிளாரிட்டி வேற லெவல் தான் சொல்ல முடியும். அந்த மூவியில் இருக்கிற ஃபுல் கண்டட்டுமே அப்படியே வரும். ஸோ அந்த ஒரு தரம் தான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஆம்போட குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு AV ரிசீவர் வாங்குகிறோம் அப்படின்னா பிராண்டடாக வாங்குகிறோன்னா அதுக்கு வந்து நம்ம 50,000 ரூபாய் 100,000 ரூபாய் செலவு பண்ண போகிறோம். நம்ம அந்த அளவுக்கு முடியாதுன்ற ஒரு பட்ஜெட்டில் தான். அதில் பாதி பட்ஜெட்டில் நம்ம என்னடா பண்ணலான்னா அசம்பிளில் கொண்டு வரலாம். அசம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா 5.1, 7.1 இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து கிட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 7.1 அஸ்ட்ரா கிட் இருக்குது. இதே ஜிடெக்லையும் 7.1 இருக்குது. 5.1 பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எவ்வளையோ கிட்டு இருக்குது அவைலபிளாக. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு தரமான ப்ராடக்ட்டை தான் நம்ம அதிகமாக நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ இந்த ஆம்ப் பார்த்தீங்கன்னா இப்போ டெலிவரி ஆக போகுது. ஸோ உங்களுக்காக வந்து எப்பயுமே வந்து நம்ம பென்ட்ரைவில் போட்டு போட்டே வீடியோ எடுத்துட்டோம். ஸோ இந்த டைம் வந்து நம்ம டிவிடி வச்சுருக்கிறதுனால நம்ம டிவிடியில் வந்து உங்களுக்கு டெஸ்டிங் எடுத்து நான் ப்ளே பண்ணுறேன். எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம அதிக நேரம் ப்ளே பண்ணால் காப்பிரைட் பிரச்சனை. ஆல்ரெடி வந்து நம்ம சேனல் அதிக வீடியோ வந்து காப்பிரைட்டில் தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நண்பர்களுக்கு உங்களுக்கு வந்து நல்லா ஒரு தெளிவான ஒரு ஆடியோ கிளாரிட்டி காட்டணுன்றதுக்காக தான் வேண்டி ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட்டை வந்து எடுத்து கொடுக்குறோம். ஸோ அது ஒன்று தான். ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா 0% அம்மிங்னே சுத்தமாகவே வராதுங்க. ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுவோம். குவாலிட்டியும் பர்ஃபெக்டாகவே நம்ம பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அதிகமாக ஃபுல் கிட்டும் நம்ம பண்ணிட்டுக்கிறோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆம்ப் மட்டுமும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். ரெண்டாவது ஃபீல்டு ஒர்க்கும் உண்டு. அதாவது ஒரு சில கஸ்டமர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லும் வந்து வீட்டிலே வந்து பிட்டு
ஃபிட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கும் வந்து நம்ம போய் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு தான் வரோம். ஆனால் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கம்பல்சரி ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயம்தான். அடுத்த பதிவு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்து மானாமதுரை நம்ம மீண்டும் கிளம்ப போகிறோம். சபிக்ஷா ட்ராவல்ஸில் வந்து நம்ம வந்து ட்ராவல்ஸுக்கு வந்து ஆம்ப் ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். அடுத்த ப்ராஜெக்ட் அதுதான், நம்ம மானாமதுரை போயிட்டு அடுத்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம சந்திப்போம். இந்த ஆம்ப்பு குறித்து எல்லாமே நம்ம தகவல் பார்த்துட்டோம், அடுத்த பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆம்ப்பு தேவைப்பட்டால் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு எடுத்து தாராளமாக, வேணுன்ற நண்பர்கள் தாராளமாக இதை பற்றி ஃபுல்லும் கேளுங்க. சும்மா சும்மா டைம் பாஸ் பண்ணாதீங்க. அது எனக்கிட்ட மட்டும் இல்லை, எல்லா நண்பர்களும் நான் சொல்கிற ஒரே விஷயம் அது தான். ஸோ இந்த ஆம்ப்பை பற்றி அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம இந்த படத்தை திருப்பி ப்ளே பண்ணிட்டு இந்த பதிவை வந்து இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்களை தட்டி கழிச்சதுக்கு உண்மையான காரணம் கருப்பில்லைங்க ஜாதகம். மனமுடித்தா வாழடா புருஷனுக்கு மரணம் நேர பத்துணிக்கும் முழுமே விதவை கோலம்னு சுகர் சொல்லியிருக்க. பைய சிவாஜி சித்தர் பொண்ணு தமிழ்ச்செல்வி அபிக்கம், இது சிறகரட்சின்னு சொல்லுவாங்க. 13 பொருத்தத்துல மத்தது முன்ன பின்ன இருந்தாலும் ரஜி பொருத்தம் ரொம்ப முக்கியம். ரெண்டு ஜாதகமும் பொருந்தவே இல்லை. ரெண்டு பேர் ஜாதகத்திலையும் ஜென்ம லக்னத்துல இருந்து 2-7-9 பாவ கிரகங்கள் இருக்கு. பெரிய அளவுல பொருள் இழப்பு ஏற்படும். பொண்ணால பையனுக்கு கண்டம் வரும். அதையும் மீறி கல்யாணம் பண்ணீங்கன்னா பையன் உயிருக்கே ஆபத்து. கடலங்குடி ஜோசியத்தை கேட்டோம், அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏற்கனவே இந்த ரெண்டு ஜாதகத்துக்கும் கல்யாணம் ஆகி போச்சு, ரெட்ட குழந்தைங்க ஆண்டிதே. இதுல எதை நம்புறீங்க? இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நாம நிம்மதியாவே வாழ முடியாது. எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அப்ப நடுல இதெல்லாம் இருக்கு. சாகர நாள் தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்ற நாள் நரகம் ஆயிடும். சந்தோஷம் தான் முக்கியம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? சென்னை புதுப்பேட்டை ராமலிங்கம் அவர்களின் புதல்வி தமிழ்ச்செல்விக்கம், தருமபுரி மாவட்டம் மல்லிகுளத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் அவர்களின் புதல்வன் சிவாஜிக்கம்.